எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது, ரொம்ப மாதம் கழித்து இந்த கண்டென்ட்றதை அப்லோட் பண்ணுறோம், டெக் அன்பாக்சிங். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டெக் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்றதை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலுமே பார்த்துருந்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இந்த ரிங் லைட்ன்றதை வாங்கியிருந்தோம். இந்த ரிங் லைட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இதோடய அன்பாக்சிங், என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரிவ்யூ வேணுமா மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூன்றதும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய காஸ்ட்டு டீட்டெயில்ஸு இதில் என்ன மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை வாங்கலாமா வேணாம்ன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோட கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. மறக்காமல் ஒரு இன்டர்மீடியட் யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தனே ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறதுனால வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிங் லைட்ன்றதை வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆன்லைன் வெப்சைட்லாம் வாங்கலை. ஸோ அது எங்கே வாங்கணுன்றதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கும்போது பேக்கேஜ் சூப்பராக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாக்ஸில் தான் வரும். அப்படி இல்லைனா வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் மட்டும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உள்ள இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிங் ஃபில் லைட்னு கொடுத்துட்டு கீழே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இது என்ன மாதிரியான யூசேஜில் இருக்குது. அப்புறம் பிக்சர் கொடுத்துருக்காங்க, சைட்லேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 10 இன்ச் உள்ள ஒரு லைட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன சின்ன ஸ்பெக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் வந்து வீடியோட நடுவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பால் ஹெட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டலில் மேட் பண்ண ஒரு மவுண்ட். இந்த மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைபாடு, மினி ட்ரைபாடு, செல்ஃபி ஸ்டிக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் அட்டாச் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கேமரா கூட அட்டாச் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அவ்வளோ அளவுக்கு சூப்பரான நல்ல குவாலிட்டியில் மில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டலில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஒரு பால் ஹெட் இருக்குது. ஸோ இந்த பால் ஹெட்டை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வந்து மொபைல் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா டைட்டாக நின்றுக்குது. எந்த இடத்துலையுமே வந்து இது கிரிப்பு வந்து அதை இதாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ட்ரைபாடை தாண்டி வேறு எதுக்காண்டி இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைட்டோட சேர்த்து ஒரு பெரிய ட்ரைபாடு கொடுப்பாங்க, லைட் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அதோட சேர்த்துவங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1300 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் நார்மல் ட்ரைபாட்லேயே வந்து இந்த மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் மவுண்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. மெட்டல் மவுண்ட் ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் லைட் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. இதுக்கடுத்து இந்த லைட்டோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஃபீல் பண்ணுறது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பக்காவான பிளாஸ்டிக்கான குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இது வந்து நீங்கள் ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கணும். இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு கீழே போட்டினா கூட உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ரிங் லைட்டோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இது உடையாமல் வச்சுக்கிறது அது உங்களோட கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது 320 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோடைய இன்ச்னு பார்க்கும்போது 10 இன்ச் கொண்ட ஒரு ரிங் லைட். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த ரிங் லைட்டில் வேறு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைபாட் ஸ்டாண்டு, செல்ஃபி ஸ்டிக் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோன்றது எல்லாமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் சேனல் வச்சுருக்காம பியூட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவாங்களா அப்பப்போ லைவ் வீடியோஸ் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டுக்கு நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த மொபைல் ஃபோனை வந்து இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மவுண்ட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைபாடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோன்றது எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ட்ரைபாட் தேவையில்லை. ஒரு ட்ரைபாட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு, இன்னொரு ட்ரைபாட்டில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதுக்காண்டி இதிலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது அதாவது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸோ எந்த விதத்தில் வேணுமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் மவுண்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து சின்னதாக வந்து ஒரு ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இதை வந்து தனியாக கழட்டிக்கலாம். இந்த மவுண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது மவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு நல்லா இருக்குது, எந்த இடத்துலையும் உடையிற மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது. பில்டும் பார்த்தீங்கன்னா சாலிடாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட மவுண்ட்டை பற்றி நம்ம பேசும்போது
உண்மையிலே நல்லா தான் இருக்குது, நல்லா கிரிப்பாகவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கிரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் ஃபோனை வந்து நான் நீங்கள் ஃபிக்ஸ்டாக நிற்க வைக்கணும், விழுகாமல் இருக்கிறதுக்கான கிரிப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக வந்து வீடியோ ஷூட் பண்ணுது. ஷேக்கினஸ்ன்றது கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வந்து செவத்தில் வந்து ஆணி அடித்து வச்சுருக்கீங்க, என்கிட்ட வந்து ட்ரைபாடே கிடையாது அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஆணி வந்து நீங்கள் ஆணியில் வந்து நீங்கள் தொங்க விடுறதுக்கான ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் நான் அந்த ரிங் லைட் சொல்லும்போது பக்கத்தில் இந்த வயரை நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வயர்டு ரிங் லைட். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதாவது காஸ்ட் அதிகமாக ஆக இந்த வயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் இருக்கும் ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வயரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, பீறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வயரோட லென்த்து கூட ரொம்பவே நல்லா லாங்காக தான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரிங் லைட்டை வச்சுட்டு டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய பவர் சப்ளைன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் எந்த வித சார்ஜுமே பண்ண தேவை. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜர் இருக்கும்ல, அதில் வந்து இந்த யூஎஸ்பி டைப் பி இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணினாலே போதும், இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ சார்ஜ் போடுறது இந்த மாதிரியான விஷயமே கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோலரில் நாலு பட்டன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான மோடு இருக்குது இந்த லைட்டில். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த நாலு பட்டன் தான். சிம்பிளாக வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்புட் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது எந்த வித ப்ராப்ளமே கிடையாது, பேட்டரி பிரச்சனையே கிடையாது, அவ்வளோதான். ஸோ இதுக்கடுத்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, லைட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது ஸோ இதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பில் குவாலிட்டி ஓகே அப்படி தான் சொல்லுவேன், ரொம்பலாம் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு அவங்க கொடுக்குறது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு மோடு இருக்குன்னு இல்லை, ஃபஸ்ட்டு என்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூல் லைட், அதாவது நல்லா ஒயிட் கலரில் வந்து நல்ல மூன் கலரில் இருக்க லைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிளெண்டட் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்பவே எல்லோவாக இல்லாமல் ஒயிட்டாக இல்லாமல் ரெண்டுமே கலந்து லைட்டாக எல்லோவாக இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து டார்க்கான ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு இருட்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்ம் லைட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிங் லைட்டில் அந்த மூணாவது ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹை காஸ்ட்லாம் போட்டு நிறையா பொருள்லாம் வாங்க வேணாம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படி தான் சொல்லுவேன். 1K சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மாற்றியாச்சு, லைட்னிங் ஒன்று தான் மாற்றாமல் இருக்கும். ஸோ லைட்னிங் நான் நேச்சுரலான சன்லேருந்து வர லைட்னிங் தான் வந்து நான் அதில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் மாடியில் இல்லாமல் அதாவது வீட்டில் வந்து வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இன்கேஸ் வந்து பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல லைட்னிங் இல்லைன்னா இந்த ரிங் லைட் நம்ம யூஸ் பண்ணி லைட்னிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ஆக்கிடலாம். மூஞ்சின்றது நல்லா பளிச்சுன்னே இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து யாருக்கு நிறையா சஜஸ்ட் பண்ண வேண்டாம், வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறீங்க இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் வீடியோஸு, ரீசெண்டாக இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, ஃபேக்ஸ் வீடியோ போடுறவங்க, இந்த பியூட்டி டிப்ஸு, அப்புறம் வந்து இந்த மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுவேன். விளாகுக்கு நான் சஜஸ்ட்டே பண்ண மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து விளாகுக்கு இவ்வளோ பெரிய ரிங் லைட் வச்சுக்கிட்டு நீங்கள் விளாக் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விளாகுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டில் சின்னுண்ட ஒரு ரிங் லைட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு சின்ன ரிங் லைட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் மேக்ஸிமம் நிறையா தடவை யூஸே பண்ணலை. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அப்பப்போ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வாங்கி ஒரு அஞ்சாறு வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருப்பேன், அதுக்கடுத்து வந்து மேக்ஸிமம் இது யூஸே ஆகலை. பட் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்கள்கிட்ட காசே இல்லை அப்படின்னா வந்து ஒரு 150 ருபீஸ்லேருந்து ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிங் லைட் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்க, ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு ட்ரைபாட் வச்சு பக்கத்தில் உங்கள் மூஞ்சி இருக்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிங் லைட்றது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விளாகிங் பக்காவாக இருக்கும். நைட் டைமில் ஒரு ஷூட் பண்ணுறீங்க, உங்களுக்கு போதுமான லைட் தேவை அப்படின்னா விளாகிங்க்கு இது லைட் வெயிட்டாக இருக்கும், ஜஸ்ட் வந்து ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நம்ம சேனல் இந்த ஃபேக்ட் வீடியோ எடிட்டிங் சீரிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த உட்காந்து பேசுகிற எல்லா வீடியோக்குமே கண்டிப்பாக அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமே இந்த ரிங் லைட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ சின்னதாக தான் இருந்திருக்கும், பட் இருந்தாலும் இந்த ரிங் லைட் பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்கள் வாங்கலாமா வேணாம்ன்ற எல்லா மைண்ட் செட்டுமே இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம், அது உங்களுடைய குவாலிட்டி பொறுத்து, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ப்ரைம் டே சேல் போட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரைம் டேயில் வந்து கஸ்டமராக இருந்தீங்கன்னா 373 ரூபா வந்து சம்திங் வந்து போட்டிருந்தாங்க. பட் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 390 ருபீஸ்க்குள்ள தான் வந்து இந்த ரிங் லைட்ன்றதை சேல் பண்ணுறாங்க. பட் ரொம்பவே பட்ஜெட் ரேஞ்சில் வந்து லைட்னிங் செட்டப் வேணும்னா கண்டிப்பாக
கண்டிப்பா வந்து இந்த ரிங் லைட் வந்து நீங்க வாங்களாம். அப்படி இல்ல bro, எனக்கு வந்து இந்த 150 ல இருந்து 200 குள்ள இருக்க அந்த சின்ன ரிங் லைட் வேணுமா? அதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோன்றத லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் ரிவ்யூஸ் அதுமட்டுமில்லாம ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு நீங்க தாராளமா வாங்களாம். மேக்ஸிமம் பாத்தீனா நீங்க இருக்கிற ஊர்ல எலக்ட்ரானிக் மார்க்கெட் அதுமட்டுமில்லாம இந்த சென்னையில டி நகர் மாதிரி வந்து கம்மியான ரேட்ல வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சோ அங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க போய் வாங்குங்க அப்படி தான் சொல்லுவேன். சோ இத பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 500 ல இருந்து ஒரு 700 குள்ள வந்து ரேட் போட்டுருந்தாங்க. இதே தான் பாத்தீங்கன்னா நேரடியுமே சொல்லியிருந்தாங்க. நாங்க பார்கெயின் பண்ணி 350 ருபீஸ்க்கு வந்து நாங்க வந்து இந்த ரிங் லைட்ன்றத வாங்கியிருந்தோம். 350 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சஜஸ்டர் ப்ராடக்ட், ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லுவேன். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்க வேணாம். அதுக்கு வந்து வேற லைட் இருக்கு, இதோட பவர்ஃபுல்லான லைட் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 400க்குள்ள ஒரு 350 கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க செல்ஃபி ரிங் லைட்ன்றதை நீங்க தாராளமா வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணா தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேருமே பண்ணி விடுவாங்க. நீங்களுமே மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தன எல்லா கமெண்ட்ஸையுமே கீழே இருக்க கமெண்ட்ஸை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாமே ப்ரெஸ் பண்ணா தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ், பிளாக் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.